ஒரு சிறுவன் எப்போதும் கோபத்துடனே மிகவும் மோசமான மனநிலைமையில் இருந்தான். அந்த சிறுவனோட தந்தை அவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்க விரும்பினார். எனவே அவர் ஒரு பையில் ஆணிகளை கொடுத்து, நீ ஒவ்வொரு முறையும் கோபத்தை இழக்கும் போதெல்லாம் இந்த வீட்டுக்கு வெளியில் இருக்கிற மரவெளியில் அந்த ஆணிகளை அடிச்சிட்டு வான்னு சொன்னார். அவர் கூறிய முதல் நாளிலே அந்த சிறுவன் 37 ஆணைகளை அந்த மரவெளியில் அடித்திருந்தான். இப்படி தினமும் அந்த சிறுவன் தன் கோபத்தை இழக்கும் போதெல்லாம் ஆணைகளை தொடர்ந்து அடித்து வந்தான். ஆனால் அடுத்த சில வாரங்களில் சிறுவன் கோபத்தை கட்டுப்படுத்த தொடங்கினான். அதனால் வேலியில் அடிக்கப்பட்ட ஆணைகளின் எண்ணிக்கையும் வெகுவாக குறைஞ்சது. அந்த ஆணைகளை அடிப்பதை விட தன் கோபத்தை அடக்குவது சுலபம் என்று அந்த சிறுவன் எண்ணினான். பிறகு அந்த சிறுவன் ஒரு முறை கூட பொறுமை இழக்காத நாளும் வந்தது. அப்பொழுது அதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்த அந்த சிறுவனின் தந்தை இன்னும் அவன் பொறுமையை சோதிக்க மீண்டும் அவனை அழைத்து ஒவ்வொரு நாளும் ஆணியை பிடுங்குமாறு கூறினார். சில நாட்களும் சென்றன. இறுதியாக அந்த நாள் வந்தது. அந்த சிறுவன் தனது தந்தையிடம் அடித்த அனைத்து ஆணிகளையும் பிடுங்கிவிட்டேன் என்று கூறினான். சந்தோஷத்தில் அவன் தந்தை தனது மகனின் கையை பிடித்து அந்த வேலியின் அருகே அழைத்து சென்று, மிகவும் சிறப்பாக செய்திருக்கிறாய், ஆனால் வேலியில் ஆணிகள் அடித்து பிடுங்கப்பட்ட ஓட்டைகளை பார், இந்த தடம் இனி ஒரு நாளும் அடியாது. இப்படித்தான் நாம் கோபத்தில் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் அது மற்றவர் மனதில் வடுவாக காயத்தை ஏற்படுத்தும். அதை மாற்றவோ அல்லது அழிக்கவோ எளிதாக முடியாது என்றார். கதறி எழுத அச்சிறுவன் தன் பாவத்தை உணர்ந்தான். இனி ஒருபோதும் கோபப்பட மாட்டேன் என்று உறுதியளித்தான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த சிறுவனைப் போலவே நம் ஒவ்வொருக்குள்ளும் கோபம் என்ற ஒரு சினம் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. கோபம் வருவது இயல்பு. ஆனால் வேதம் இப்படியாக கூறுகிறது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னமே உங்கள் எரிச்சல் தனியே கடவது என்று. அதனால் நாம் யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும், பேசுவதற்கு பொறுமையாயும், கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருப்போம். ஆமேன்.